நமஸ்தே. மத்தியமாவில் நிபந்து காய், காய்னா பசுமாடு அப்படிங்கிற எஸ்ஸே பார்க்கலாம். ஹம் கரோ மே குச்சு ஜான்வரோ கோ பால்த்தே ஹே, வீடுகளில் கொஞ்சம் அனிமலை வளர்த்துறோம். ஹம் உன்கோ பால்த்து ஜான்வர் கேத்தே ஹே, அந்த வீடுகளில் வளர்த்துற அனிமலை தான் நம்ம பால்த்து ஜான்வர். பால்த்து ஜான்வர் மத்தலப் டொமஸ்டிக் அனிமல்னு சொல்கிறோம். மத்தலப் ஜான்வரோனா அனிமல், பால்த்தேனா வீட்டில் வளர்த்துறது. காய், காயே பைல் குத்தா கோடா ஆதி பால்த்து ஜான்வர் ஹே. கவு பசுமாடு, பைல் காளமாடு, குத்தா டாகு, கோடா ஹார்ஸ் ஆதி இவை அனைத்தும் பால்த்து ஜான்வர், டொமஸ்டிக் அனிமலில் சொல்லலாம் அப்படிங்கிறான். காய் சீதா சாதா ஜான்வர் ஹே, ரொம்ப இன்னசென்ட் அனிமல் அப்படின்னு. எதுக்கு காய் மாடை வந்து இன்னசென்ட்னு சொல்கிறோம்னா, அது பால் நிறைய வச்சுருக்கோம், அவங்க பேபி கொடுத்துட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் அதை நம்ம போய் கறந்து பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு பால் கறந்தால் கூட விட்டுடும். சரி, மனுஷ குழந்தைங்களும் பால் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதோடய பாலை ஃபுல்லாக நமக்கு தியாகம் பண்ணுது. அதனால தான் அது ஒரு இன்னசென்ட் அனிமல்னு சொல்கிறாங்க. வ ஹம்கோ தூது தேத்திகே, அது நமக்கு நல்ல ஸ்வீட்டான பாலை கொடுக்குது. தூது தேத்திகேனா பாலை கொடுக்குது. தூது பீனேசே ஷரீருக்கோ தாக்கத்து மில்த்திகே, பால் குடிக்கிறதுனால, பீனேனா குடிக்கிறதுனால, ஷரீருனா உடம்புக்கு பாடிக்கு, தாக்கத்துனா ஸ்ட்ரென்த்து, மில்த்திகேனா கிடைக்குது, ரீச் ஆகுது, நம்ம பாடிக்கு வந்து தாக்கத்து வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பச்சோம் ஆர் ரோகியும், குழந்தைகளுக்கும் அந்த ரோகியோன்னா வியாதியால் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் கேள்வியே, காய்கா தூத் உபயோகிக, காயோட பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தூத் சே தகி, பாலில் இருந்து தகினா தயிர் காடு, மக்கன் வெண்ணெய், கீ ஆதி மில்த்தேக, பாலில் இருந்து இத்தனை பொருட்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. காய்க்கே சார் பெயர் ஹோத்தேக, மாடுக்கு வந்து நாலு கால்கள் இருக்குது. உஸ்கே தோ சிங்கே, ரெண்டு கொம்பு இருக்குது. ஆறு ஏக்கு பூஞ்ச், ஒரு டைல் வால் இருக்குது ஹோத்திக அப்படின்னு சொல்கிறார். காய்க்கு நாலு கால்களும் ரெண்டு கொம்பும் ஒரு வாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ் காய்க்கா ஆஹார் ஹே, புல்லு வந்து கிராஸ் வந்து காயோட ஃபுட்டு, ஆஹார்னா ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. கோபர் அச்சி காது ஹே, கோபர்னா சாணம், மாட்டு சாணம், அச்சி காதுனா உரம், ஃபெர்டிலைசர், நல்ல உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்க்கோ கபி மாறுனா நகிச்சையே, எப்பவும் மாடுகளை நம்ம அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்க்கோ பிரேம்சே பால்னா செய்ய, எப்பவும் மாட்டை வந்து அன்பாக வளர்த்தணும் அப்படின்னு. சச்சுமுச் காய் உபயோகி ஜான்வர் ஹே, ரியலில் சொன்னால் மாடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.